ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொடைக்கானலில் இப்போ இருக்கிற கிளைமேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா, கடந்த ரெண்டு நாளாக நல்ல மழை பெஞ்சிட்ருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகி எல்லா ஏரியாவிலையும் வந்து ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. பக்கத்தில் இருக்க ஆட்கள் யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. அதே மாதிரி டூ வீலர் ஃபோர் வீலரில் போகிறவங்க லைட் போட்டு போங்க. ஏன்னா லைட் போடாமல் போனீங்கன்னா வண்டி வர்றதே தெரியாது, ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டை கவர் ஆகிருக்கு. கொடைக்கானலில் வந்து நிறைய பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் இல்லாதப்போ பார்க்குற மாதிரி பிளேசஸ் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பில்லர் ராக்ஸு, சூசைட் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு கவரேஜ் இல்லாமல் இருக்கும்போது நல்லா வியூ கிடைக்கும். மிஸ்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு சில இடங்கள், இந்த பிரைன் பார்க்கு, லேக்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஃபைன் ஃபாரஸ்ட்டு இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்திங்கன்னா மிஸ்ட்டாக இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா செம வியூவாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிளைமேட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய டூரிஸ்ட்டு வந்து நிறைய கொடைக்கானல் வர்றனால நிறைய டிராஃபிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது போகும்போது வரும்போது பார்த்திங்கன்னா உங்களோட டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். ஆனால் அதுவும் வந்து இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போகும்போது அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் வந்து இருக்கும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். கீழே வெயிலில் காஞ்சி போய் கிடந்தவங்களுக்கு இல்லை, நாங்களாம் ஒரு நாள் கீழே போய் மதுரை கோயம்புத்தூர் இந்த ஏரியாவுக்கு போனோன்னா ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியலங்க, அவ்வளோ வெயிலாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சொர்க்க மாதிரி இருக்குங்க, அவ்வளோ வெயில். இது இல்லாமல் ஃப்ரீ ஏசி பாருங்கள். உண்மையிலே கொடைக்கானலில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொடுத்து வச்சவங்க தான்.